ஹாய் ஹலாம், அனைவருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு பரீட்சா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃப்ல இருந்து வெளியிடக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தான். கிட்டத்தட்ட எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9000+ வேகன்சிஸ்க்கு விட்டுருக்காங்க சிஆர்பிஎஃப், அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் இருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் வேகன்சிஸ் விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஓவரால் இந்தியாவில். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை மட்டும் நம்பாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் சேர்த்து படிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துட்ருக்கோம், அதே மாதிரி கிளாஸஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்றத பார்த்துக்கோ. ரெக்யர்மெண்ட் போஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் மேல் ஃபீமேல் தான் எடுக்கிறாங்க. ஸோ டேட் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 27/3, அதாவது மார்ச் 27 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 25/4 வரைக்கும். அட்மிட் கார்டு எப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/25, அதாவது ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 25க்குள்ளே லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை ஃபஸ்ட் வீக்கு கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டு எந்தெந்த விதத்தில் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் எடுக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் தமிழில் எதிர்பார்த்து போயிடாதீங்க. எஸ்எஸ்சி ஆல்ரெடி எஸ்எஸ்சி பேங்கிங்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இங்கிலீஷ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் வேகன்சிஸ் பாருங்க, மொத்தம் எத்தனை வேகன்சிஸ், 9212 வேகன்சிஸ் தான் பார்த்துக்காங்க. 9212 வேகன்சிஸ் மேல் பார்த்தீங்கன்னா 9105, ஃபீமேல் 107. ஸோ ஸ்டேட் வரியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் வரியாக. அதில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேட்டர்னை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் நீங்கள் பாருங்கள், டிரைவர், மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள், காப்ளர், கார்பண்டர், டெய்லர், பிராஸ் பேண்டு, பைப் பேண்டு, பக்லர், கார்டனர், பெயிண்டர், குக்கு, வாட்டர் கேரியர், வாஷர்மேன், பார்பர், சஃபல் கமாச்சிரி அண்டு டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்குக்கு தான் எடுக்கிறாங்க, ஏன்னா ஆர்மிலேயும் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக அந்த சென்ட்ரல் ரிசர்வ் போர்ஸ்க்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் போகலாம். தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்தீங்கன்னா ஓவராலாக 579 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக எவ்வளோ 580 போஸ்டிங் கிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சென்ட்ரல் ரிசர்வ் போர்ஸில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஓகே. அதே மாதிரி சில இதில் கொடுத்துருக்காங்க பயனியர் விங்க், இது வந்து தனி கேட்டகரியில் கொடுத்துருவாங்க. அதாவது மேசன், பிளம்பர், எலக்ட்ரீஷியன் அப்படின்றத தனி கேட்டகரியாக கொடுத்துருவாங்க, மொத்தம் 11. சரியா, அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி ஏஜ் லிமிட்டு பாருங்கள், 21-27 இருக்கணும். டிரைவர்ஸ்னால் 21-27 கண்டிப்பாக இருக்கணும், 21 வயசுலேருந்து 27 வரைக்கும் இருக்கணும். அதில் எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், ஓபிசினா 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ ஓவராலாக எக்ஸ்சர்வீஸ்மேன்னா 3 இயர்ஸு, சில்ட்ரன் அண்ட் டிபெண்ட் ஆஃப் வெக்டிவ் ஸ்கில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 8 இயர்ஸும். ஸோ ஓவராலாக ஒவ்வொரு இதுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணியும் கண்டிப்பாக நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெட்ரிகுலேஷன் லெவலில் தான் இருக்கீங்க. பாருங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிரைவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிக் ஆர் ஈக்குவலன் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல்னால் அவங்க என்ன பண்ணிக்காங்க, மெட்ரிகுலேட்டர் 10th பாஸ் ஆகிருக்கணும், என் அதுக்கப்புறம் +2 பாஸ் ஆகிருக்கணும். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டிரைவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இருக்கணும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்குன்றத எல்லாருக்குமே மென்ஷன் பண்ணிக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் 10th 12th படித்திருந்தாலே போதும், 10th 12th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ எப்படி எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் ஃபீஸ் எவ்வளோ, எஸ்எஸ்சி மாதிரி தான் இதுக்கும் 100 ரூபீஸ். ஸோ சென்ட்ரு எக்ஸாம் சென்ட்ரு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடில் எந்தெந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர். ஸோ இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லாம் போட்டிருக்காங்க, சென்னை, கோயம்புத்தூர், கடலூரில் தான் போட்டிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல எழுத போகிறீங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், பார்த்துக்கோங்க. ஸோ எஸ்எஸ்சி பேட்டர்னில் தாங்க இருக்குது எக்ஸாம், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி பேட்டர்னில் தான் இருக்குது. 25 ஜென்ரலைஸ் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் நாலேஜ் 25, அதேமாதிரி மேக்ஸ் 25, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 25 மார்க், ஓவராலாக 2 ஹவர்ஸு 100 மார்க்ஸுக்கு நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ அதோட சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த PDFஓட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, செக் பண்ணி பார்த்துட்டு டீட்டெயிலாக என்ன எதுன்னு அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றது பாருங்கள். மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இதில் இருக்குது, ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு பாருங்கள், 5 கிலோமீட்டர்ஸ் 24 மினிட்ஸில் வரணும், ஃபீமேலாம் 1.6 கிலோமீட்டர்ஸ் 8:30 மினிட்ஸில். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா இதில் ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்குது கண்டிப்பாக. சரியா,
அதே மாதிரி ட்ரே டெஸ்ட்னா எந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இப்போ கார்பெண்டராக இருந்தால் எந்த மாதிரி அவங்களோட ஸ்கில் இருக்குது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்க போஸ்டிங் கொடுப்பாங்க. ஓவராலாக இதாங்க. ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளியர் கட்டான ஐடியாவோட போங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தடவை மக்னி.